அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் டிராயிங் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐடென்டிஃபைங் த சோர்ஸ் ஆஃப் லைட். அதாவது ஒரு பொருள் மேலே லைட் வெளிச்சம் படும்போது அதனுடைய நிழல் எப்படி இருக்கும் அப்படின்றது, நம்ம அதை எப்படி வரையணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு மெழுகு எரிஞ்சிட்ருக்குன்னா, ஓகே, இப்போ எரிஞ்சிட்ருக்குன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பால் வைக்கிறோம். இந்த பால் மேலே இந்த லைட் வெளிச்சம் படும்போது இதனுடைய ஷேடிங் எந்த பக்கம் இருக்கும்? இப்போது ஆப்போசிட்டில் லைட் அடிக்கும்போது இந்த சைடு ஃபுல்லாகவே நமக்கு பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இங்கே இதனுடைய வெளிச்சம், இதனுடைய நிழல், இந்த வெளிச்சத்துக்கு நிழல் இப்படி தான் இந்த சைடில் விழும். அதே ஒரு பால் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இப்போது ஒரு சைடு வந்து நமக்கு லைட் கொஞ்சம் படும் இந்த சைடில். அப்போது இப்படி விட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லாக நம்ம வந்து இதை ஷேட் பண்ணோம். ஓகே, இப்போது இதனோட நிழல் எப்படி போடணும்? இப்படி இருக்கும் இந்த பொருள். பொருள் மேலே இந்த சைடு வந்து லைட் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். இப்போது இங்கே இருக்கு அப்படின்னா, இந்த பால் இங்கே இருந்துச்சுன்னா எப்படி வரும்? இப்போது இப்போது பாதி வெளிச்சமும் பாதி வந்து நிழலாகவும் இருக்கும். ஸோ இதனுடைய ஷேடோ எந்த பக்கம் விழும்னா எப்படி விழும்? ஓகேங்களா, இப்போது இங்கே ஒரு பால் இருக்குது அப்படின்னா, இங்கே இந்த மேக்ஸிமம் இந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், முக்கால் பங்கு கிட்டத்தட்ட கவர் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் தான் இந்த பக்கம் நிழல் அடிக்கும். இப்போ இதோடைய இது இப்படி இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல ஒரு பால் இருக்குது அப்படின்னா அதனுடைய நிழல் எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்டாகவே நமக்கு வந்து இந்த ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ இதோடைய நிழல் மட்டும்தான் இப்போ நம்ம வரைய போகிறோம்.
பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இதனுடைய நிழல் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருக்கும். இப்போது அதே போல் இந்த இடம்னா இந்த பக்கம் வரைஞ்ச மாதிரி அதே போல் தான். இந்த சைடும் கால் பங்கு இந்த சைடு நமக்கு நிழல் அடிக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நமக்கு வெளிச்சமாக இருக்கும். ஸோ இதனுடைய நிழல் வந்து எப்படி இருக்கும். இப்போது அதே போல் இந்த இடம் இதே மாதிரி இங்கே நமக்கு பாதி இடம் வந்து ஃபுல்லாக நிழல் இருக்கும். பந்துடைய பாதி பங்கு மட்டும்தான் நமக்கு வெளிச்சம் இருக்கும். இப்போ இதனுடைய நிழல் இப்போ இந்த இடத்துலனா இதில் முக்கால் பங்கு வந்து நமக்கு வந்து டார்க்காக தான் இருக்கும். கால் பங்கு தான் நமக்கு இந்த இதில் வெளிச்சம் படும். ஓகேங்களா? இப்போ இந்த நிழல் எப்படி வரும்னா இப்படி தான் படும். ஓகே, இப்போ நடுவில் ஒரு வெளிச்சம் இருக்கும்போது சுற்றி இந்த பால்ஸ் எல்லாமே அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும், அதனுடைய நிழல் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் ஒன்று வரைய போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு மெழுகு இருக்கு. இப்போ இதனுடைய லைட்டு இங்கே படும்போது நமக்கு இதனுடைய நிழல் எங்கே படும்னு பார்க்க போகிறோம். இந்த சைடு ஃபுல்லாகவே நமக்கு வந்து லைட்டு வெளிச்சமாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைடில் இங்கே தான் நமக்கு நிழல் இருக்கும்.
இப்போ இங்கே பள்ளம் இருக்கும் இல்லைங்களா, பள்ளம் வந்து இந்த இடத்துல நமக்கு டார்க்காக வரும். இந்த இடம்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்.